தினகரனின் கைகளில் இருந்து எகிரி குதித்து ஸ்டாலினின் கரங்களில் அடைக்கலம் இருக்கிறார் மாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜி. சில நாட்களுக்கு முன் ஒரு கூட்டத்தில் சென்னை அறிவாலயத்தில் ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியில் இணைந்தவர். இன்று அவரை கரூருக்கு அழைத்து வந்து மெகா இணைப்பு விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இதில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பிரதமர் மோடி இருவரையும் வரிக்கு வரி வெளுத்தடிக்கிறார் நமது ஸ்டாலின். அதில் சில பாயிண்டுகளை பார்ப்போம். மோடியாவது தன்னைத்தான் ஒரு மன்னராக நினைக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கோ தான் ஒரு கடவுள் என்று நினைப்பு. அரசாங்கத்தின் செலவில் எடுக்கப்படும் ஒரு விளம்பர படத்தில் யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும் என்று அர்ச்சகர் கேட்க, நம்ம எடப்பாடி பழனிசாமி பேருக்குன்னு சொல்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. தமிழக முதல்வருக்கு தான் ஒரு கடவுள்னு நினைப்பு வளர்க்குது. டெங்கு பன்றிக்காய்ச்சல் மாதிரியான நோய்களால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் முக்கிய இடங்களில் இருப்பதுதான் தமிழக அரசு செய்திருக்கும் சாதனை. தைரியம் இருந்தால், திராணி இருந்தால், அதிகார தோரணையால் கஜா புயல் பாதிப்புகளை இப்பொழுது வரை பார்வையிட வராத மோடியை நோக்கி கேள்வி கேட்க முடியுமா எடப்பாடியால்? எடப்பாடி அடிக்கடி நானும் ஒரு விவசாயி, நானும் ஒரு விவசாயின்னு சொல்கிறார். பச்சை போய் இது, இவர் என்ன விவசாயம் செய்தார் அதை சொல்லட்டும் பார்க்கலாம். மக்கள் திட்டங்களுக்காக அரசு பணத்தை கள்ளத்தனமாக அறுவடை செய்த பழைய விவசாயி தான் இவர். நாட்டுக்காக நான் சிறை சென்றிருக்கிறேன் என்கிற எடப்பாடி, எந்த நாட்டுக்காக, எப்பொழுது, எதற்காக போனீங்க சொல்லுங்க, அத்தனையும் போய். மேலும் கரூரில் நடக்கும் இணைப்பு விழாவில் மாற்றுக் கட்சியில் இருந்து 25,000 தனது தலைமையில் கட்சியில் இணைவார்கள் என வாக்குறுதி கொடுத்திருந்தார் செந்தில் பாலாஜி. ஆனால் அதையும் தாண்டி 30,425 பேரை சேர்த்து அசத்தியிருக்கிறார் செந்தில் பாலாஜி. இதனை எதிர்பார்க்காத முக ஸ்டாலின் மகிழ்ச்சியில் உற்சாகமாகிவிட்டாராம். அதே வேளையில் அதே விழா ஏற்பாட்டையும் தனது சொந்த காசில் செந்தில் பாலாஜியை பிரம்மாண்டமாக செய்து கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். திமுகவின் குட் புக்கில் அதிரடி செந்தில் பாலாஜி இடம் பிடித்து விட்டதாக கூறப்படுகிறது. ஆரம்பத்திலேயே அசத்தலாக தொடங்கிய செந்தில் பாலாஜியின் வேட்டை தொடரும் என்பதால் அவரது பரம எதிரியான தம்பித்துறை அமைச்சர் எம்ஏ விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அதிமுக வட்டாரங்கள் கலங்கிவிட்டது. செந்தில் பாலாஜி இணைப்பு விழா போட்டியாக கரூரில் இருந்து மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்களை அதிமுகவில் இணைக்கும் போட்டி விழா சென்னையில் நடைபெற்றது. இந்த விழாவில் 3,000 பேர் இணைய உள்ளதாக கூறப்பட்டது. ஆனால் ஆட்கள் கிடைக்காததால் 387 பேர் மட்டும்தான் எடப்பாடி தலைமையில் இணைந்தார்கள். அவர்களும் ஏற்கனவே அதிமுகவில் இருப்பவர்கள் என விமர்சனம் கிளம்பியது. செந்தில் பாலாஜி இணைப்பு விழா இந்த நிகழ்வும் ஒப்பிட்டு பேசி வருகிறார்கள். ஆளுங்கட்சியால் 300 பேரை சேர்க்க முடியவில்லை. திமுக இணைப்பு விழாவில் தன்னந்தலையாடாக நின்று 30,000 பேரை சேர்த்து தனது பலத்தை செந்தில் பாலாஜி காட்டிவிட்டார். இதனால் அதிமுக கதிகலங்கி கிடக்கிறது என்கிறார்கள் கரூர் பகுதி மக்கள். மேலும் இந்த தகவலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் பிடிச்சது லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.